வெஸ்ட்லேசர் ஜெனரல் கேர் பிரேசஸ் சென்டரில் பல் மருத்துவராக இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட சுப்பிரமணியம் சேகர் ஐயா இருக்காங்க. சாருக்கு வந்து 57 வயதாகுது. இவங்க திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து நம்ம மருத்துவமனைக்கு யூடியூப் பார்த்துட்டு வந்திருந்தாங்க. இவங்களுக்கு அனைத்து பொருட்களுமே வந்து பலவீனமாக இருந்தது. நம்ம 3D CBCT எக்ஸ்ரே எடுத்து பார்த்தப்போவும் மேல்தாடையில் எறும்பு ரொம்ப குறைவாக இருந்தது. நம்ம அவங்களுக்கு மேல்தாடையில் டைட்டேனியம் பார் பொருத்தி ஃபிக்ஸடாக பொருட்கள் நம்ம 5 நாட்களில் பொருத்தியிருந்தோம். மேல்தாடையில் எலும்பு ரொம்ப குறைவாக இருந்தாலுமே செயற்கை எலும்பு எதுவும் பயன்படுத்தாமல் ஜைகோமா இம்ப்ளாண்ட்டும் இல்லாமல் நம்ம இந்த சிகிச்சையை சருக்கு பண்ணியிருக்கோம். அவங்களோட இந்த சிகிச்சை அனுபவம் எப்படி இருந்ததுன்னு கேட்கலாம். சொல்லுங்க சார். வணக்கம். டாக்டர் சொன்ன மாதிரி திருவண்ணாமலையில் வந்திருந்தேன். 6 மாதத்துக்கு முன்னாடி பல்லு கடவாய் பல்லுலாம் எடுத்துகிட்டு இருந்ததால் சாப்பிட முடியாமல் முழுங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இம்ப்ளாண்ட்டை பற்றி தெரிய வந்தது. கூகுள் சர்ச் பண்ணி இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் எதுன்னு சர்ச் பண்ணதில் ஒரு 4-5 ஃபேக்டர்ஸ் மைண்டில் இருந்தது. ஒன்று, டெக்னாலஜி லேட்டஸ்ட்டாக இருக்கணும். பேசல் இம்ப்ளான்ஸ் அந்த இம்ப்ளான்டாலஜிஸ் வந்து 10 to 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு ஃபேக்டர், காஸ்ட் ஃபேக்டர். கொஞ்சம் பயம் இருந்தது, எப்படி ஏதாவது இப்போ வலிக்குமோ அந்த மாதிரி. நல்ல பேஷண்ட் ரிவ்யூஸ் பார்த்து அவங்க எல்லாம் சொன்னாங்க, பயப்பட வேணாம், வலியே இருக்காது அப்படின்னு. ஸோ இந்த 4-5 ஃபேக்டரில் பெஸ்ட் லேசர் டென்டல் கிளினிக் மோலிவாக்கம் வந்து செலக்ட் பண்ணேன். வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி டாக்டர்ஸ் வந்து சேம் டே ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. அப்பாயின்மெண்ட் டேயில் வந்து அவங்க சொன்ன மாதிரி ப்ரிலிமினரி இன்ஸ்பெக்ஷன் பண்ணி இந்த ப்ராப்ளம் இருக்குது, போன் குறைவாக இருந்தது அப்படின்னாங்க. பேசல் இம்ப்ளான்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி சேம் டே இம்ப்ளான்ட்டும் பொருத்திட்டாங்க. 3வது நாள் ப்ரொவிஷனல் டீத்தும் கொடுத்து இன்றைக்கி 4வது நாள் சாப்பிட முடிஞ்சுது. 6 மாதம் கழித்து நான் இன்றைக்கி நேற்று தான் சாப்பிட்டேன். ஆக்சுவலாக ரொம்ப திருப்தியாக இருந்தது. வலிங்கிற அந்த வலி பயம்தான் மேக்சிமம் இருந்தது, வலியே இல்லை, சுத்தமாக இல்லை. ரொம்ப திருப்தியாக இருந்தது. இதை பார்த்துட்டு எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் கூட நானும் பண்ணிக்கணும் அப்படின்னு எங்கள் சிஸ்டர் கூட சொல்லிட்டு இருந்தாங்க. தாராளமாக வரலாம். காஸ்ட் ஃபேக்டர் இருக்கிறதுலே லீஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஹாஸ்பிட்டலுங்கிறது நான் செலக்ட் பண்ணதில் தெரிஞ்சது. அதே மாதிரி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ரியலி சாட்டிஸ்ஃபையிங் அண்ட் ஐ ஹாவ் டு தேங்க் த டீம். தேங்க் யூ.